வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் சிபி சக்கரவர்த்தி. என்ன அண்ணன் இல்லைன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி நியூஸ் நான் இருக்கேன் நான் உங்கள் நண்பன் சரண். ஏன்னா நான் ப்ரொடியூசர், டைம் ஆச்சு, சீக்கிரம் பண்ணுங்கனால தானே நான் சொல்லிட்டேன். ஓகே, நியூஸ்க்குள்ள போயிடலாம். ஓகே, என்ன பேசிருப்பாங்க சரி என்ன சந்திரசேகர ராவ் பத்தி வந்து சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஸ்டாலினை பத்தி சொல்லிக்குவோம். இந்த அறுக்க மாட்டாதவன் எடுப்புல 58 அருவா அப்படின்னு சொல்லுவாங்க ஊர் பக்கம். அது மாதிரி இவர் ஒரு கட்சியில் இருக்கையிலேயே அங்கங்கே அப்படி பல இதுகளை வந்து ரூட் போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அவர் கூட இருக்கிறவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க போல, துணை பிரதமர் அப்படிங்கிற அந்த டாக்லாம் இருக்கிறதுனால அது ஒரு மைண்டில் வச்சிருக்காரு. சந்திரசேகர் ராவ் அதுக்கு தோதா வந்து அமைஞ்சிருக்காரு. சமீப காலமாக தெலுங்கானா எப்படி ஆரம்பிச்சு சிஎம்ஆகி அப்படி ஒரு இதாக இருக்கார்ல, ஸோ வந்து தேசிய அரசியலை நோக்கி நம்ம மூவ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் சந்திரசேகர ராவ் இருக்காரு. ஏற்கனவே அவருடைய பொண்ணு கவிதா வந்து அங்கே எம்பியாக இருக்காங்க. இப்போ மகனையும் வந்து அரசியலுக்கு கொண்டு வர போகிறாராம். ஸோ மாநில இதெல்லாம் விட்டுட்டு தேசிய அரசியலுக்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்காரு. அதே போல் பாஜக மேலே ஒரு அதிருப்தியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் பினராயி விஜயன், குமாரசாமி, மம்தா, மாயாவதி எல்லாரும் போய் பார்க்குற அந்த வரிசையில் தான் வந்து ஸ்டாலினை பார்த்தாலுமே அவருடைய இதை பார்க்குறதுனாலே அவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இவர் வந்து காங்கிரஸுடைய பி டீம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. சரி, பாஜகவுடைய ஆதரவாக பி டீமாக கூட இருப்பாரோ அப்படின்லாம் வெவ்வேறு மாதிரிலாம் குழப்பி விட்டாங்க. ஆனால் என்னென்னா, ராவுக்கு வந்துட்டு பிரதமர் ஆகிற ஆசைலாம் இல்லையா? அவர் வந்துட்டு மம்தாவையோ மாயாவதியோ ஆக்கி விட்டுட்டு துணை பிரதமர் ஆகலாம் அப்படிங்கிற, அவர் ராவ் தான் முன்னாடி சொல்லிட்டு போனா துணை பிரதமர் ஸ்டாலின் ஆகலன்ட்டு, துணை பிரதமர் அவர் எடுத்துட்டு அப்புறம் இல்லை இல்லை, அதாவது உண்மையான இவருக்கு வந்து ஐடியா இருக்கா, ஸ்டாலினுக்கு வந்து ஆழம் பார்க்கறதுக்காக தான் அவர் வந்து வந்திருக்காரு. அதே போல ஸ்டாலின் வந்து ஒரு கிளாஸ் லீடர், ரெண்டு அசிஸ்டன்ட் லீடர் இருப்பான் அந்த மாதிரி மாதிரி. ஆனால் ஸ்டாலின் வந்து அப்படியே மறுத்துருக்காரு, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதுக்கு தோதா தமிழிசை வேற. அவர் அங்கே மட்டும் பேச்சுவார்த்தை நடத்தலைங்க, அவர் பாஜகவோடலாம் ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுட்டாங்க. இதில் ஸ்டாலின் என்னன்னா, முன்னாடி யோசிச்சிருக்காப்ல ஆல்ரெடி, ராவ் வந்து 3-4 டைம் வந்து அப்பாயின்மெண்ட்லாம் கேட்டாராம், நான் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு தட்டி கழிச்சிட்டு வந்தாப்ல. ஒரு காரணம், இப்போ தமிழ்நாட்டில் தான் இருக்கேங்க, இப்போ தான் மீட் பண்ணலாங்கனால தட்டி கழிக்கவே முடியல ஸ்டாலினால, அதனால அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்லாம் அமைஞ்சிருக்கு. ஓகே, இன்னொன்று என்னன்னா, வந்து இந்த ராவை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி காங்கிரஸில் சொல்லிட்டாப்ல அவர், அவர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காப்பிள்ளைங்க, நான் பார்த்தேன் அவரு, அதை பார்த்ததுனால சில பேர்லாம் வந்து திருச்சுடுவாங்க, நம்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன்லாம் வாங்கிட்டு தான் சார், பிரின்சிபல் பர்மிஷன் வாங்கிட்டு தான் கிளாஸ் லீடர் வந்து அசிஸ்டன்ட் லீடர் சந்திச்சிருக்காப்புல ராவை. ஓகே, அதாவது இது வந்து தமிழிசை சொல்கிறாங்க, அவருடைய இவங்க ரெண்டோட மீட்டிங் வந்து ஒரு பெரிய தாக்கத்தையே உண்டு பண்ணாது அப்படின்னு வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்கல்ல. உடனே ஸ்டாலின் அதுக்கு வந்துட்டு ரைமிங் அவர் பதிலாக சொல்லியிருக்காரு, தாக்கத்தை உண்டு பண்ணுதோ இல்லையோ பாஜக இவங்க தமிழிசை இவங்களுக்குலாம் வந்துட்டு பெரிய தாகத்தை இந்த மீட்டிங் வந்து உண்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருக்காரு. என்ன தாகம், பிரதமர் பதவி தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சிபி, ஒய்யார கொண்டையாம் தாளம்புவாம் உள்ளே இருக்குமாம் ஈரும் பேணாம், இது சொன்னோன்னு யார் ஞாபகம் வருது? நீங்கள் என்ன, அவருக்கு வந்து 58 அருவாள்னையே இவர் வந்து ஈரும் பேணுங்கிறீங்க, இவர் யார் புரட்சி பெருந்தொகை அப்பாரவாதானே சொல்ல போறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவரே தான், அவர் வந்து இந்த கட்சியுடைய நிலைமையை தான் அந்த பழமொழியாகவே சொல்லியிருந்தேன். அப்படி ஒரு நிலைமையில தான் இருக்குது. ஏன்னா நிறையா பேர் வந்துட்டு ஸ்லீப்பர்ஸ் எல்லாமே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல்னால ரொம்ப பயந்து போயிருக்காரு. ஸோ நம்பிக்கையில்லா தீர்மானம் வேற ஏற்கனவே வரப்போகுது அப்படிங்கிற இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ நமக்கு எதிராக திரும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எம்எல்ஏக்களை கூல் பண்ணுற ஒரு விஷயத்த அவங்க அம்மாவுடைய ஸ்டைலில், அதாவது ஜெயலலிதாவுடைய ஸ்டைல்லையே ஒரு இதை வந்து ஸ்டெப் எடுத்திருக்காரு. என்னென்னா, ஒவ்வொரு எம்எல்ஏக்களும், அதாவது தாவரவங்க தாவாதவங்கள்லாம் பாகுபாடே இல்லாமல் எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி மந்திரி மாற்றம்லாம் வரப்போகுது அம்மா அப்படின்னு நிறைய பேர் சேஞ்ச் பண்ணுவாங்கல்ல, திடீர்னு ஒரு காலத்துக்கிட்டு வந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் வந்து மந்திரி மாற்றம்லாம் வரப்போகுது, ஸோ அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னு ஜெயலலிதா இருந்தப்ப மந்திரி மாற்றம் வந்து ஜெயலலிதா சொன்னால் கேட்டுப்பாங்க, இவரும் மாற்றினாருன்னா இவரை மாற்றிடுவாங்களே. இல்லை அப்படித்தான் நிறைய இதுதான் சிக்கலே. மந்திரியா இருக்கிறவங்க இது வந்து பயங்கர காண்டாயிட்டாங்களாம், என்னன்னு அப்படின்னு போன் பண்ணி கேட்டிருக்காங்க, எல்லாம் உள்ளுலாயிக்குப்பா அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேருடைய இதை பார்த்துட்டு ரெண்டு பக்கம் டபுள் கேம் ஆடுறாரு, டபுள் கேம் விளையாடுறாரு அவ்வளவுதான். ஆனா இது ஆக்சுவலி ஜெயலலிதா பண்ணியே கிடையாது, இது எடப்பாடியோடைய எடப்பாடியோட பாலிசி. இதுக்குன்றது நம்ம புரட்சி பெருந்தொகை இருக்கா அப்படில, அரவக்குறிச்சியில பிரச்சாரம் பண்ண போனப்ப டக்குன்னு வந்து மைக்க பிடிச்சு தீப்ப மைக்லாம் பிடிச்சிருந்தாங்க, சைட்ல கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு தெரியாம.
ஏன்னா வந்து எடை செந்தில் பாலாஜி எடுத்துக்கோங்க, 5 வருஷத்துல 3 கட்சி மாறி இருக்காப்புல, எம்எல்ஏக்குனது அதிமுக தான், அமைச்சராக்கி அழகு பார்த்தது அதிமுக தான், அப்புறம் அங்கிருந்து அமமுக போனாப்புல, அங்கிருந்து இப்ப திமுக வந்துட்டாப்புல, இவரா மக்கள் நல்லா செய்ய போறாங்க யோசிங்க மக்களே அப்படின்னு செந்தில் பாலாஜி போடுபுடுன்னு போட்டு தாக்கிட்டு அப்புறம் நம்ம ஸ்டாலின் வழக்கம் போல வந்தாப்புல. ஸ்டாலின் பாருங்க, நான் என்னோட கொள்கையும் முடிவுல கரெக்டா இருப்பேன், எந்த பக்கம் அப்படியே அசையாம இருக்கேன் நான், கொள்கையை வேற கூட்டணி விளையாடுங்க நல்லாவே எனக்கு தெரியும் அப்படின்ட்டு வந்து பாருங்க, இவர் வந்து எல்லா பக்கமும் பேசிட்டு இருக்காப்புல, சந்திரசேகர ராவோட பேசுறாரு, அதை பத்தி எல்லாம் பேசி கலாய்ச்சி தள்ளிட்டு எடப்பாடி கே பழனிசாமி. ஓகே சிபி, உலக நாயகன் கமலுடைய அடுத்த மூவ் என்னன்னு தெரியுமா? மூவ் விளம்பரத்தில் நடிக்கிறதா? ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? அவர் விளம்பரத்துலாம் அப்படி பேசுவாரு. ஆமா, என்னன்னா இந்த பிக் பாஸ் 3ல வந்துட்டு நடிக்கிறாருல்ல, அதை நடிக்க போறாரு. ஆமா, நடிக்க போறது வந்து அது நடிக்கிறது இல்லை, நான் இயல்பா தான் இருப்பாப்ல அந்த இடத்துல. ஓகே, அது வந்து சமூக வலைதளங்கள்ல பயங்கரமான ஒரு விமர்சனம் பாருங்க, கட்சியை ஆரம்பிச்சுட்டு போய் அவர் பாட்டில் அங்கே போயிட்டாரு அப்படின்ட்டு. அவங்க தரப்புல விசாரிச்சா தெளிவா ஒரு விஷயம் சொல்றாங்க, இது வந்துட்டு முன்னாடியே போட்ட கமிட்மெண்ட், கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், அந்த பணத்தை தான் வச்சுட்டு தான் கட்சி செலவு பணிகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை வந்து குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் இருக்கிறவங்க வந்து சொல்றாங்க. அவருடைய மூவ் என்னன்னா, சிம்பிளா சொல்லுடைய 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் மண்டலி போட்டுறாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் கமல் சொல்றாங்க மக்கள்கிட்ட. என்னன்னா அவருடைய இது வந்து சந்திரசேகர ராவ் பாலிசியே தான், தேசிய அரசியலை மையப்படுத்தி தான் அவர் சமீப காலங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்தமான்ல போய் திரிணாமுல் காங்கிரஸ் போய் பிரச்சாரம்லாம் பண்ணார்ல, அந்த ஒரு விஷயம், பினராயி விஜயனை போய் பார்த்தது, டெல்லியில போய் அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்தது, இதுக்கு பின்னாடிலாம் வந்து என்ன திட்டம் இருக்குன்னா, முதல் விஷயம் இங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சா அந்த கட்சியோடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த முறை வந்துட்டு கூட்டணி அந்த பேச்சுக்கே இடம் இல்லாமல் வந்து நின்றுட்டோம், இதில் நம்மளுடைய சதவீதம் தெரிஞ்சிடும், வாக்கு சதவீதம் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும், அதுக்கு பிறகு மத்தியில் ஒரு எம்பி சீட்டு எப்படியாவது ராஜ்யசபா சீட்டு கேட்டுடலாம், இங்கே யாரும் கொடுக்க மாட்டாங்க, மம்தா பானர்ஜியோ இல்லை பினராயி விஜயனோ யார் மூலமாவது அந்த வாய்ப்பு இருக்குது, அதனால தான் வந்துட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலோட ரொம்ப நெருக்கமாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. ஸோ இப்படி போயிட்டுருக்கு அவருடைய எப்படியாவது தேசிய அரசியலில் போய் நிற்கணுங்கிறாப்புல. ஆமாம், இந்த நேரத்தில் தான் வந்துட்டு நேற்று ஒரு எக்கத்தப்பாக ஒரு விஷயத்தை பேசி பயங்கரமான ஒரு வைரல் கண்டென்ட் ஆகிட்டாரு. முதல் தீவிரவாதி ஒரு இந்து அப்படின்னு பேசினார், சச்சின் ஓயிற முறையே தெரியல. இதுக்காக வந்து பாஜக வந்து அவங்க தலைமை தேர்தல் ஆணையிட்ட போய் புகார் கொடுத்துருக்காங்க, இந்த கட்சியோட உரிமையத்தை நீங்க ரத்து செய்யணும், வந்து கமல் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி புகார் சொல்லியிருக்காங்க. தமிழக பாஜகவே பயங்கர கொந்தளிச்சு பல சிட்டு விட்டுருக்காங்க. முக்கியமாக இந்த ராஜேந்திர பாலாஜி இருக்காப்புல இல்ல, அவரு அது அவருக்குமே இருப்பார் போல இருக்கு, நாக்கை வெட்டணும் அப்படின்னு நேற்றி நம்ம சொல்ல சொல்லியிருந்தோம், அதுக்கு பதில் சொல்லியிருக்காப்புல என்ன, கமல் கட்சியிலேருந்து சொல்லியிருக்காங்க ராஜேந்திர பாலாஜி வந்து அமைச்சர் பதவி நீக்கணும் அப்படின்னு சிட்டு கொடுத்துருக்காங்க. உடனே இவர் அவர் என்ன ஜனாதிபதியா, நான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சியில் இருக்கிறேன் நான், அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குங்கிற மாதிரி கேட்டிருக்கேன். என்ன பெருமையாக அப்படி, ஏன்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தா ஒரு ஒரு மாண்புமிகு அமைச்சர் பேசுகிற மாதிரியே இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு வேதனையாக இருக்குது. நாக்கை வெட்டுவேன் அந்த மாதிரிலாம், ஏன்னா அவர் ஒரு அமைச்சர் பதவி இயற்கையில் ஒரு பிரமாணம் பண்ணுறதுலையோ ஒரு அரசியல் சாசனத்தை மதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டு பேசியிருப்பாங்க. அப்படி இருந்தும் வந்து இவ்வளோ கொச்சையான ஒரு வார்த்தை நாக்கை வெட்டுவேன் அப்படின்னு அதுக்கு நல்லா சமாளிக்கிறார் பயங்கரமாக, அதாவது மக்கள் வந்து வெட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்துட்டு சமாளிஃபிகேஷன்லாம் கொடுத்துருந்தாரு. உண்மையாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஊர் பக்கம் சொல்லுவாங்க, இந்த மதிப்பு மசால் வடை பிச்சு பார்த்தா ஊசை வடை அப்படிம்பாங்கல்ல, அதுதான் நம்ம ராஜேந்திர பாலாஜி, ஊசி போன மசால் வடை தான் அவர். மக்கள் இன்னொன்னு சொல்றாங்க அவரை பத்தி என்ன, 10th படிச்சவர் இதுக்கு மேலே இப்படிதான் இருப்பாப்ல அவரோட நடவடிக்கைலாம், இதுக்கு மேலே என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க, இதுவும் மக்கள் தான் சொல்றாங்க. ஓகே, ஆனால் போன நியூஸில் இன்னொன்று சொல்லாமல் விட்டுட்டேன், ரஜினி கிட்ட வந்து அந்த கமல் ராஜேந்திர பாலாஜி பேசின விவரத்தை கேள்வி எழுப்பியிருக்காங்க, ரஜினி அதுக்கு பதில் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு நியூஸா? இதுக்கு நீ சொல்லாமே இருந்திருக்கலாம். அவர் பதில் சொல்ல விரும்பலைங்கிறது நியூஸ் தானே? அதாவது இந்த ஊசி போன மொச்சையில் ஒரு வழக்கு வாங்காத ஒருத்தர் வந்து என்ன சொன்னாரா, பாம்பே அல்வாவில் 10 டன் கேட்டாராம், அந்த மாதிரி இருக்குது. நீங்களே புதுசாக உருவாக்கின பழமொழி மாதிரி இருக்கு, பாம்பேலாம் வருது பழமொழியில். ஓகே, இந்த நேரத்தில் தான் இன்னொரு விஷயம், மத்திய உள்துறை அமைச்சகம் விடுதலை புலிகள் மீதான அந்த தடையை வந்துட்டு நீட்டிப்பு பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 2024 வரைக்கும் அந்த UAPA அப்படிங்கிற அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் படி அந்த தடையை வந்து நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, இந்திய இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஒரு செயலை அவங்க வந்துட்டு தொடர்ந்து பண்ணுவாங்க, ஏன்னா பக்கத்தில் வந்துட்டு தமிழ் தேசியம் தமிழ் ஈழம் கேட்குறாங்க, அதுக்கான அமைப்பினர் வந்து இங்கே தீவிரமாக இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதை வந்து சொல்லியிருக்காங்க. இது சமூக வலைதளங்களில் பல சர்ச்சை கருத்துக்களை வந்துட்டு கிளப்பியிருக்கு, எதிர் விவாதங்களையும் கிளப்பியிருக்கு. இதுக்குன்றது தான் சீமானது இந்த ஓட்டப்பிடாரத்தில் பிரச்சாரம் பண்ணும் பொழுது வேதாந்த நிறுவனம் வந்து அவங்க அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னா, பேரானா பேசினாங்கன்னா, தேர்தல் சிலையெல்லாம் நாங்களே கூட பார்த்துருவோம் அப்படின்லாம் சொல்லி பார்த்தாங்கன்னா, ஆனால் சீமானதுக்கு மசியல் அப்படின்னு சீமானே சொல்லியிருக்காப்புல. ஓ, ஏதோ பழமொழி சொல்லிங்கன்னு பார்த்தேன், பேணி ஈறு ஏதாவது இதுன்னு இருக்கு அருவாள்னு, கரெக்டு கட்டைக்கு முரட்டு கோடாரி என் உறவுகளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் சொல்லிடுறேன். மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போபால் தொகுதியில் நிற்கிறாரு திக்விஜய் சிங், காங்கிரஸுடைய சீனியர் மோஸ்ட் ஒரு விஐபி. அவர் வந்து ஓட்டு போடலை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சர்ச்சையாக எடுத்துகிட்டு ஒருத்தர் பொங்க ஆரம்பிச்சிட்டாரு.
நேஷனல் சயின்டிஸ்ட் அவரே தான். சங்க சக்கர சாமி வந்து சிங்கு சிங்குன்னு ஆடிச்சா அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக அப்படியே ரைமிங்ல எடுத்து பிச்சு எடுக்கிறாரு. என்ன ஒரு கொடுமை, பாவம் பண்ணிட்டீங்க நீங்க. அதாவது ஒரு நாட்டோடைய ஜனாதிபதி ஓட்டு போடுறாரு, துணை ஜனாதிபதி ஓட்டு போடுறாரு, எல்லா அரசியல்வாதிகளும் ஓட்டு போடுறாங்க, நீங்கள் ஏன் ஓட்டு போடலை அப்படின்றதுக்கு அவர் கூலாக சொல்கிறாரு. அவர் வந்து ராஜ்கர் தொகுதிக்கு அவருடைய தொகுதி அங்கே வந்து போகாமல் இங்கே போபாலில் அவர் நிற்கக்கூடிய தொகுதியில் அந்த வேலைகள் எல்லாம் போய் கவனிச்சிட்டு இருந்தாரா, 300 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸில் வயோதிகம் காரணமாக என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காரு. ஆனால் இவர் விடுற மாதிரி இல்லை, எவ்வளோ கேவலமாக இருக்காங்க பாருங்கள், பாவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து மோடி பேசிகிட்டே இருக்காரு. இவிகேஸ் எல்லாம் தான் ஓட்டு போடலை அவர் வேட்பாளர் கூட. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எவன் பார்த்த வேலைடா இது, நாஸ்டாக் இபிவி. அண்ணே நீங்கள் பாட்டு ஜங்கு ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு சொல்கிறீங்க, பழமொழி ஒவ்வொரு நியூஸுக்கும் ஒன்றும் ஆயிராது இல்லை சோவுக்கு. ஒன்றும் ஆகாது, என்னை நம்பலாம். ஓகே. மாநிலத்திற்கு தேவையானவற்றை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டால் பாஜக கூட்டணியை மறுபரிசீலனை செய்வோம், கே பி முனுசாமி, அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர். கையை பிடிச்சி காலை பிடிச்சி நாளை ஓட்டுறோன்னு தாண்டா கஷ்டம் தெரியும், பக்கி டாடிக்கு தெரிஞ்சா பதவி பரிபூரிமேடா அப்படின்னு பதறாப்புல. யாரு நம்ம எடப்பாடியா? ஏன்னா முன்னாடி பொம்மைக்கு பயந்துட்டு இருந்தாரு, டாடிக்கு பயப்படுறாப்புல. மோடியோட ரியாக்ஷன் வந்து அப்படியே சூரியன் படத்துல கவுண்டமணி மாதிரி, ரெண்டு ஹெலிகாப்டரை மேகத்துக்கு மேல அனுப்பி ரெக்கையை வேகமா சுத்த விடுங்க, மேகம் கலைஞ்சிடும், சிக்னல் தெளிவா கிடைக்கும். ஏதோ நாசாமா, அவங்க சேட்டலைட்ல இருந்து சிக்னல் கிடைக்கலையா, என்ன பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்குறாங்க. என்ன பண்ணுறது அரசியல் இதெல்லாம், ஏதோ நாசாவா, அதுவும் இந்த குளோபல் வார்மிங்கா, அந்த ஓசோன் ஓட்டையை அடக்கி சொன்னாங்க, அதான் போயிட்டு வந்தேன்னு கூட கிளம்பி போயிடுவாரு. மூணு பேர் பிஞ்சு ஒரு பாராச்சு அப்படின்னு மக்கள்லாம் சொல்லுவாங்க. ஓகே ஓகே, அடுத்து ட்வீட்ஸ் ஆஃப் தி டே. இன்றைக்கு சிக்கல், கமல்ஹாசன் ஒரு மகா முட்டால், அவரை சீக்கிரம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு. முத்தி பூனை நீங்களே இன்னும் தெளிவாக சுத்திட்டு இருக்கீங்களேன்னு அவர் கேட்டுட போறாரு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க போல இருக்கு. அப்படியா தெரியல, இந்த இவர் தான் சொல்றாப்புல, அஜ்மல் அரசையும் தான் சொல்றாப்புல, மக்கள் சொல்லல. பாஜகவுடன் பேச முக ஸ்டாலின் முயற்சித்து வருவது உண்மைதான். தமிழிசை, நாட் ஓன்லி பாஜக, ஊபி ராவ் ரெட்டி மூணாவது நாலாவது அணியோட எல்லாம் பேச்சு போயிட்டு இருக்கு. ஊபிக்கலே எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கு. ஆனால் அவார்ட் செக்ஷன் வந்துட்டோம், யாருக்கு நம்ம விருது கொடுக்க போறோம், யாருக்கு கொடுக்கலாம்? எனக்கு தெரிஞ்சு நீங்க வாட்ஸன் கொடுக்கலாம். எந்த வாட்ஸன்ப்பா? இந்த சிஎஸ்கேல ரன் அடிச்சு காலில் ரத்த ரத்தம் சுட்டி சுட்டி அதுக்கு ஓடிக்கிட்டு இருந்தாங்க, அவ்வளோ பில்டப்லாம் பண்ண வேணாம். அதுக்கு அவார்டு கொடுக்கறதுக்கு வேற ஒரு பிசினஸ் டீம் இருக்கு, அவங்க கொடுத்துக்குவாங்க. எனக்கு தெரியும் நீ கொடுக்க மாட்டேங்குது தெரியும், ஏன்னா இளைஞர்கள் பேச வேண்டிய விஷயமே வேற. சென்னையில் தண்ணி இல்லை, தமிழ்நாடு முழுக்க தண்ணி இல்லை, வெயில் எங்கேயும் சுட்டடிக்குது, நிறையா சோசியல் மேட்டரே தமிழ்நாடு முழுக்க இருக்குன்னு வச்சுங்க, அதை பத்தி யாருமே பேச முடியாது இளைஞர்கள் எல்லாமே சோசியல் மீடியா. தமிழக அரசு என்ன மாதிரி புது மாதிரியான விளக்கம் கொடுத்துருக்காங்க, 69% வந்து மழை பற்றாக்குறை இந்த ஆண்டு இருக்கு, அதனால வந்துட்டு குடிமக்கள் பொதுமக்கள் வந்து என்ன பண்ணணும்னா தண்ணீரை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அக்கறையெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அடையாருக்குள்ள இவங்க கல்குவாரிக்கான அனுமதியெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, பண்ணுற தப்பெல்லாம் இவங்க பண்ணிட்டு பலியை தூக்கி மக்கள் மேலே போடுறதே வந்துட்டு வழக்கமாக வச்சிருக்காங்க. சிம்பிளாக சொல்லுறேன், இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருவெள்ளம் போச்சு, கடலில் அவ்வளோ நீர் கலந்துச்சு, என்ன பண்ணாங்க இந்த அரசு சேமிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? ஒன்றுமே பண்ணலையே. ஒன்றுமே பண்ணல. ஓகே, அது இளைஞர் வந்து கேளிக்கு இருக்க வேண்டியதான் வாழ்க்கையில், கேளிக்கையே வாழ்க்கை ஆக்கிறாதீங்க தான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஒரு நல்ல மெசேஜ், ஆட்டோ பின்னாடி மட்டும் இல்லை நம்ம எல்லாருடைய மனசுலையும் எழுதி வைக்கலாம். இன்னைக்கு அவார்டு யார் கொடுக்க போறோம்னா, நம்ம ராஜேந்திர பாலாஜிக்கே கொடுக்கலாம், மாண்புமிகு அவர். ஆனால் மானங்கட்ட ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு, தொடர்ந்து இந்த மாதிரி தான் பேசுறாரு. ஒவ்வொரு பிரஸ் மீட்லையுமே அவருடைய ரியாக்ஷனை பார்த்தா நல்லா, அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்தவரை பாதியில் தட்டி எழுப்புனா எப்படி ஒரு ரியாக்ஷன் இருக்குமோ அப்படி ஒரு முகத்தோற்றத்தில் வந்துட்டு அவர் பேசுகிறார். ஆக்சுவலி உருவ கேலிலாம் பண்ணல, அவருடைய அந்த பேச்சு நடை இருக்குல்ல அது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு இதாக இருக்குது. ஏற்கனவே கமலை வந்துட்டு இந்த மாதிரி விமர்சனம் பண்ணியிருந்தார், சப்பானி குழந்தை அப்படிலாம் வந்து பேசியிருந்தார், நம்மளே வந்து சோலை கண்டிச்சிருந்தோம். ஸோ இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் இதெல்லாம் வந்துட்டு ஒரு அமைச்சர் வந்து கண்டிப்பாக பண்ணவே கூடாது. ஏன்னா அவருடைய அந்த இது இருக்குல்ல, பிரமாண பத்திரம் இதெல்லாம் வாசிக்கையில் இந்திய இறையாண்மைக்கும் சரி ஒரு தனி மனித துவேசமும் சரி எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து பதவியேற்றிருப்பாரு. ஆனால் அதெல்லாம் வந்துட்டு காற்றுல அப்படி பறக்க விட்டுறாரு இந்த மாண்புமிகு. ஸோ அவரை வந்து கண்டிக்கிற விதமாக மானம் கெட்ட ராஜேந்திர பாலாஜின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுக்கலாம். மானம் கெட்ட, அதாவது டங் ஸ்லிப் ஆயிடுச்சு, மாண்பு கெட்ட ராஜேந்திர பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு விருது கொடுக்கலாம். ஓகே, கொடுக்க போறீங்க அதான். சரி, நீ மூச்சு விட்டு அவர் திட்டுறீங்க, பார்த்து வயசான இடத்துல 1000 போதுனே, உன்னை விட 2 வயசு அவ்வளோதானே. சரி ஓகே, மாண்பு கெட்ட ராஜேந்திர பாலாஜி அவார்டு கோஸ் டு அவர் மினிஸ்டர் ராஜேந்திர பாலாஜி. ஆனால் டங் ஸ்லிப் இருக்குல்ல, நான் நம்பிட்டேன். தொடர்ந்து விட வெப்டி பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கருத்துல கேள்வியெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.